கள்ள போதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நபர்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்குள்ளும் காமனான ஒரு பொருத்தம் இருக்குங்க என்னன்னு பார்த்தா குற்றப்படுத்துகிற நபர்கள் எல்லாருமே வெளிப்புற ஒழுக்கத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப உன்னுடைய உடை எப்படி இருக்கணும் உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும் உன்னுடைய தலை சீவுற விஷயம் எப்படி இருக்கணும் நீ சர்ச்சுக்கு இப்படியெல்லாம் போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ செய்யணும் இது எல்லாமே சடங்காச்சாரமாக அதாவது கம்யூனி எப்படி எடுக்கணும் முக்காடு போகணும் ஆனால் இந்த மாதிரி வந்து சடங்காச்சாரமான விஷயங்கள் எல்லாருமே இந்த குற்றப்படுத்துகிற சைட்லேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் வெளிப்புற ஒழுக்கமும் அதாவது கல்லறைக்கு எப்படி வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர கல்லறைக்குள்ளே இறங்கி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறதே இல்லை அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் ஜீவனின் சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் என்னன்னா போன எபிசோடில் வந்து சகோதரர் சாலமன் திருப்பூர் அவர்களை குறித்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து டேவிட் ஜே ஆர் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணோன்னு யோசித்தேன் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவருக்கான விளக்கங்களும் கொஞ்சம் பெருசாக கொடுக்க வேண்டியது இருக்கும் உண்மையிலே கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக டெக்ஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் சார் அதை ஏன் ஒரு ஒரு எபிசோடாக போட்டுருவோம் போட்டுருவோம்னு யோசித்தேன் எதுக்காகனால் ஒரு சகோதரர் வந்து கேட்டுட்டார் மற்ற நிறைய பேருக்குள்ளே வந்து இதே தாட் ஓடி இருக்கும் எதுக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை அடுத்த மாதிரி தான் இவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடி இருக்கும் அவங்க நேரடியாக கேட்கல இன்னும் இல்லைங்களா அவங்களுக்கும் சேர்த்து நான் இதை பதிலாக போட்டுறேன் சகோதர புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து ஒரு நபரை குற்றப்படுத்தி போடணுங்கிற நோக்கத்தோடு நான் போடலை அப்படி போடணும் அப்படின்னா எனக்கு வந்து பல நாட்களாக பல வருடங்களாகவே வந்து இவங்களுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் நெருடலாகவே இருந்திருக்கு நான் போடணும்னு நினச்சிருந்தேன்னா நான் அன்றைக்கே போட்டிருக்கலாம் அன்றைக்கே பேச ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அது இங்கே நோக்கம் இல்லை மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா பாடல் பாடுறவங்க அவங்க பண்ணுறது சரிதானே அதன் மூலியமாகவும் கருத்துடைய நாம மகிமைப்பட்ட நல்லது தானே அப்படிங்கிற கோணத்தில் நான் பேசலை அது எல்லாமே சரியோ தப்போ அது இருந்துட்டு போகுது கவனிக்க வேண்டியதுனால நாம் திசை திருப்பப்படுகிறோமோ என்பதை கவனிங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் நம்மளை வேற ஒரு திசையை நோக்கி நம்மளுடைய பார்வையை திருப்பி 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 பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை வந்து கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வாழ்க்கைகள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க நம்ம பார்வையை வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடியே ஓட விடாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் மற்ற மக்களுக்காக சொன்ன விஷயம் அது ஒரு நபரை தாக்கி நான் சொன்ன விஷயம் இல்லை அந்த நபர் மேலே நான் நேரடியாக கேட்ட கேள்வி கிடையாது மற்றவர்களுக்கு நான் சொல்கிறதுக்கு அதாவது திரும்ப திரும்ப ஒரே சைடில் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் மக்களுடைய பார்வை எல்லாமே அந்த திசையை நோக்கியே போய்கிட்டுருக்கு இதை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள்காக அந்த வீடியோ எடுத்து அதை பற்றின ஒரு கருத்தை நாங்கள் சொன்னே தவிர என்னுடைய நேரடியான கருத்து அது இல்லை சரிங்களா இன்னொன்று என்னென்னா ஏன் இது அவசியமாக இப்போ அந்த நண்பர் கேட்டிருந்தார் நீங்கள் ஏன் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜீவன சத்தம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் அதுலேயே நீங்கள் பேசிகிட்டு இருந்துருக்கலாமே நீங்கள் நல்ல போதனைகளை கொடுக்கலாமேனு கவனிக்க வேண்டியது இங்கே நான் வந்து எந்த ஒரு எபிசோடலுமே யாருக்குமே எதுவும் டீச் பண்ணதே இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தேடுங்க கேள்வி கேளுங்கள் நிறைய கோட்பாடுகள் பின்னாடி வந்து இவ்வளோ கேள்விகள் இருக்குது நிறைய கோட்பாடுகள் நம்ம இன்றைக்கி அமைச்சிக்கிட்டு அது மேலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே அதுக்குள்ளே நிறைய இடர்பாடுகள் இருக்குது நிறைய முரண்பாடுகள் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிங்க அதை ஏன் நீங்கள் வந்து சமரசமாக நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த கேள்வி கேட்குற சிந்தைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது எது அடுத்தவன் பண்ணுற குறையை வந்து சுட்டி காட்டி அதை கவனி கவனி கவனின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனதுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல 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 மக்கள் கேள்வி கேட்குற தன்மையிலேருந்து போய் விலைக்கு போயிட்டு இருங்க ஏற்கனவே யாரும் நிறைய பேர் கேள்வி கேட்குறதே இல்லை நம்ம க இருக்கு நம்ம ச நம்ம கடைபிடிச்சிட்டுருக்கு சரியான முறை தானே அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கறதுல கண்ணை முடிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் மறுபடியும் அவங்க திசை திருவப்படுறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த விஷயமானது அதே மாதிரி தான் வந்து பிரதர் எம்டி ஜெகன் அவர்களுக்கும் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து எல்லாத்தையும் நான் கேட்க போகிறதில்லை கேட்கணும்னா நிறைய விஷயத்த கேட்டிருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அறுநூத்தி அறுபத்தாறு பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்காரு போர்களை பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்காரு அந்த நாட்டில் இந்த போர் நடக்குது இப்படி போர் வெடிக்கும்போது போது கடைசி காலம் அப்படின்னு அதுலேயும் எனக்கு கேள்வி இருக்குது ஏன்னா அறுநூத்தி அறுபத்தாறுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் ஒரு வழக்கம் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த அறுநூத்தி அறுபத்தாறுங்கிறது இந்த பைபிளை யூஸ் பண்ணி ஒருவேளை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரும் எதுவும் பேசாமல் இருந்திருப்பாங்க அன்றைக்கி அந்த அறுநூத்தி அறுபத்தாறுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த அறுநூத்தி அறுபத்தாறு இதுதான் அதாவது அந்த ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துக்கு உட்பட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அறுநூற்று அறுபத்தாறுக்கு பொருந்து போயிருக்கும் அதை வச்சா அன்றைக்கி பேசியிருப்பாங்க இல்லையா அதனால் இதுதான் கடைசி கல் அன்னைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் இன்னைக்கு வந்து இன்னே கால சூழ்நிலை எதிர்க்கு அதை எடுத்து பேசுகிறோம் இப்போ ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு வந்து அந்த அறநூற்றி அறுபத்தாறு வந்து ஏதோ ஒரு பொருளோட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து கடைசி காலம் இதெல்லாம் வந்து அடையாளங்கள் நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து நடக்கிற போர்களை வச்சே வந்து கடைசி காலம் போர்கள் பார்த்திங்களா கொள்ளை வியாதிகள் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா வரலாறு எடுத்து பாருங்கள் இப்போ இருக்கிற போர்களோட எவ்வளோ ஆக்ரோஷமான போர்கள் நடந்துருக்கு ஒட்டுமொத்தமாக உலகமே வந்து நாசமாக போச்சு சாம்பலாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கான எவ்வளோ போர்கள் நடந்திருக்கு ஈவு இறக்கமே இல்லாமல் இன்றைக்காச்சும் ஏதோ ஒரு கொஞ்சம் வரையறைகள்லாம் இருக்க மாதிரி தெரியுது ஏதோ இன்னொரு நாலு நாடு வந்து சப்போர்ட் பண்ணி ஏதோ போரை நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாவது இருக்குது அன்றைக்கெலாம் உலகமே அடிச்சு செத்துருக்கு எவ்வளோ வியாதிகளில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து குப் அப்படியே குவியலுக்குள்ளே தூக்கிட்டு போய்ட்டு புதைக்கப்பட்டாங்க எரிக்கப்பட்டாங்க இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வரலாறுல இருக்குது ஏங்க அதெல்லாம் வச்சு கடைசி காலம்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசியிருப்பாங்க தானே ஆனால் அது நடந்த எத்தனை நூறு கால ஆண்டுகள் ஆகிடுச்சு இது வரைக்கும் வரல அப்போ அப்போ இருக்கிற போர்களை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு போர் நடக்குது பிறகு கடைசி காலம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசலாம் போயிட்டு போது நான் இதை வச்சு நான் பேசியிருக்க முடியும் குற்றப்படுத்தணும் அப்படின்னா என்னோடய நோக்கம் அது கிடையாது அதனால தான் இதெல்லாம் கொண்டு வந்து பேசலை அங்கே பேசுனதே என்னென்னா ஏன் புதுசாக ஒரு ஏன் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எம்டி ஜெகன் அவர்களுக்கும் நான் வந்து பேசியிருந்தேன் ஸோ இங்க நோக்கம் அப்படிங்கிறது ஒரு நபரை குற்றப்படுத்துறது கிடையாது மக்கள் தேடலுக்குள்ளவே போக மாட்டேங்கிறாங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லியிருக்கும் போது மக்கள் தேடலுக்குள்ளவே போகாம எனக்கு ஒரு நாலு பேர் கொண்டு வந்து எதை என் மடியிலேயே கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில மக்கள் போய்கிட்டு இருக்காங்க இது சரியான போக்கு இல்லை அப்படி இருக்கும்போது எதெல்லாம் சுகமா இருக்கோ எதெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே மக்கள் எடுத்து உள்வாங்க ஆரம்பிப்பாங்க இதே விஷயத்து தான் பல ஆண்டுகளாக மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்துவ மக்களை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அதோடய விளைவு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயமே இங்கே இல்லை ஒரு நல்ல சமுதாயமே இன்னும் வெளிப்படலை அந்த ஒரு எண்ணத்தில் தான் தேடுங்க இந்த பைபிளுக்குள்ள புதையல்கள் இருக்குது மக்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவன் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து உண்மையிலே இந்த பைபிளில் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வேத வார்த்தைகளுக்கு முரண்பட்டதாக இருக்குது அந்த முரண்பாடான விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பிங்க கேள்வி கேட்க ஆரம்பிங்க அதுக்கான பதிலை தேட ஆரம்பிங்க முடிஞ்சால் உங்களை சுற்றி இருக்கிற ஆவுக்குரிய சகோதரர்கள் யாராவதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவின்னு கேள்வி கேட்டு நீங்களே பதில வாங்கிக்கோங்க தயவு செய்து சும்மா மட்டும் இருக்காதிங்க இப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் இவ்வளோ நாளில் நான் வந்து சேனலில் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் கமெண்ட் போட்ட சகோதரராக இருக்கட்டும் இல்லை அதே மைண்ட் செட்டில் இருக்கிற மற்ற நண்பர்களாக இருக்கட்டும் இதை வேற மாதிரி ஆங்கிளில் யோசிக்காதீங்க இது நூத்தோட ஒன்றா வந்து மற்றவங்களை குற்றப்படுத்த ஏற்படுத்தின ஒரு விஷயம் கிடையாது இது வந்து தேடலுக்குள்ளே மக்களை கொண்டு போகணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வர்ற விஷயம் மட்டும்தான் சரிங்களா இப்போ நான் சொல்கிறேன் இதன் மூலியமாகவும் பார்வையாக திசை திருப்பாதீங்க மற்றவங்க வந்து உங்களோட திசை திருப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய பார்வையோட திசை மாறாமல் நீங்கள் போய்கிட்டுருக்க உங்களோட தேடலில் நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருங்க பல பதில்கள் நீங்கள் உண்மையிலேயே நீங்களே ஏற்றுக்க முடியாத பல பதில்கள் உங்களுக்கு முன்னாடி வரும் ஆரம்பத்தில் ஏற்றுக்க தயங்குவீங்க அதுக்கப்புறமா அதுவே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்குவீங்க இது எல்லாமே நடக்கும் ஏன்னா அந்த வழிகளுக்குள்ளே தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று போய் சொல்லிடுறேன் கல்ல போகுது கடல போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நபர்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்குள்ளும் போ காமனான ஒரு பொருத்தம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தா குற்றப்படுத்துகிற நபர்கள் எல்லாருமே வெளிப்புற ஒழுக்கத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப உன்னுடைய உடை எப்படி இருக்கணும் உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும் உன்னுடைய தலை சீவுற விஷயம் எப்படி இருக்கணும் நீ சர்ச்சுக்கு இப்படியெல்லாம் போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ செய்யணும் இது எல்லாமே சலங்காச்சாரமாக அதாவது கம்யூனி எப்படி எடுக்கணும் முக்காடு போகணுமா ஆனால் இந்த மாதிரி வந்து சடங்காச்சாரமான விஷயங்கள் எல்லாருமே இந்த குற்றப்படுத்துற சைட்லேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க யாரை குற்றப்படுத்துகிறாங்களோ குற்றப்படுத்தப்படுகிற நபர்கள் அல்ல அதாவது கள்ள போதர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பொருத் அதாவது பொதுவான ஒரு பொருத்தம் எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னா இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு தனி நபர் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையை குறித்து இவங்க எல்லாருமே பொதுவாக பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமே இது வரைக்கும் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வர எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எதிர் திசையாக சில கருத்துக்கள் போய்கிட்டு இருக்குது அப்படி ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தனிப்பட்ட ஒரு நபர் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டிய வாழ்க்கை தான் இங்கே தேவை அதுக்குள்ளே இருந்து தான் அன்பு வருது அதுக்குள்ளே இருந்து தான் அழகு வருது அதுக்குள்ளே இருந்து தான் எல்லா சமாதானமும் வருது அது மாதிரி இதெல்லாம் எப்படி வருது அதுக்குள்ளே இருந்தால் அப்போ ஆசீர்வாதமும் வருது இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க வேறு எதையும் வந்து பெரிய அளவில் எடுத்து வச்சு பேசுகிறத நான் பார்க்கலங்க அதுக்காக இந்த மாதிரி நபர்களுக்கு வக்காலத்து வாங்கி உங்களை தச திருப்பிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது தைரியம் தான் நீங்கள் போய் தோண்டி பாருங்க இவங்க எல்லாருக்குள்ளும் பொதுவான ஒரு சாயல் இருக்கும் அவங்க ஒவ்வொரு தனி நபரும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் அந்த இணைப்பிலிருந்து வெளிவர வேண்டிய கணிகள் அது எப்படி சமுதாயத்தை மாற்றும் எப்படி இந்த நாட்டுக்கு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற விதங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை குற்றப்படுத்துகிற நபர்களிட்டருந்து இது இல்லைங்க சீஸாகவே இல்லை அவங்க எல்லாரும் வெளிப்புற ஒழுக்கம் அதாவது கல்லறைக்கு எப்படி வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர கல்லறைக்குள்ளே இறங்கி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறதே இல்லை ஆனால் இந்த நபர்கள் அதை கல்லறைக்குள்ளே இறங்கி அதை சுத்தப்படுத்தி இனிமேல் கல்லறைக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்த வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை தான் இப்போ ஏற்பட்ட பெரிய வளர்ந்த போதகர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் தப்பான இடம் தப்பான இடம்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்களும் உள்ளே கூட எட்டி பார்க்காம அப்படியே ஓடிட்ருங்க இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரே விஷயம் நீங்கள் தேடலுக்குள்ளே போகணும் தனிப்பட்ட நபராக நீங்கள் தேடலுக்குள்ளே போகணும் தனிப்பட்ட நபராக நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் நீங்கள் ஆசைப்படணும் அந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது அது வார்த்தையில் சொல்லி முடியாது அது வார்த்தையில் விலைக்கு சொல்ல முடியாத ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேறு துறைய வார்த்தைகளை கேள்விகளோடு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆராயணும் ஒவ்வொரு விளக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகளை தோண்டி எடுத்து ஒரு புதையை தேடி எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சி அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை பண்ணணுதாக இருக்கும் இதுதான் இந்த மாதிரியான மனப்பணம் இல்லை எல்லா நபர்களுக்கும் நண்பர்களும் நான் சொல்லிக்கிறேன் அதனால் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய கிறிஸ்துவடனான வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நீங்களும் வலியுறுத்தி அடுத்தவங்கிட்ட சொல்லுங்கள் நீங்களும் அப்படி இப்படி வாழ்க்கை வாழ சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துறேன் மறுபடியும் இன்னொரு எபிசோடில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ பாய்